ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவா. அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். மாலையிலே நாம் எந்த ஆண்டவரை பாடுகிறோமோ, எந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ, எந்த ஆண்டவரை உயர்த்தி கொண்டிருக்கிறோமோ, அவர் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற ஆண்டவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார் என்பதுதான் விசேஷம். இயேசுதாஸ் வந்ததுல ஒண்ணும் இல்லை, இயேசுனால வந்தால் தான் ஏதாவது நடக்கும். நம்முடைய ஆராதனையில் தேவனை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலே நீங்க ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லும் போது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்கிறார். நம்ம ஊர்ல இந்த வசனத்தை ஆராதனையை முடிக்கிறதுக்கு வச்சிருக்கிறோம். என் ஆத்துமாவே ரைட்டு கூட்டம் முடிச்சுச்சு போடலாம் அப்படின்னு ஆட்களுடைய மைண்ட் எல்லாம் மைண்டப்பாரு. ஆனா சங்கீதக்காரன் ஸ்டார்ட் பண்ணும் போதே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்றுதான் ஸ்டார்ட் பண்ணுறார். 103 சங்கீதத்துல அமெரிக்காவில் என் ஆத்மாவே இல்லை, ஏன்னா ஒவ்வொரு ஆத்மா ஒரு மாதிரி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இந்த தேசத்தில் இல்லை. ஆனால் தேவனை நாம் துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் பல பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதனை கொண்டுகிறோம். நான் ஒரு பாடலை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக எளிமையான பாடல். அவருடைய பாடல் முழுவதும் தெரியாவிட்டாலும் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்கிற ஒரு வரி அந்த பாடல் முழுவதும் ரிப்பீட் ஆகும். ஸோ அது நீங்கள் ரிப்பீட்டடாக திரும்ப நீங்க பாடலாம். அதை மிக எளிதான ஒரு பாடல். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். ஒரு அருமையான பாடல். நம்ம ஆலைகளில் ஆண்டவர் இயேசுவை பாடி மகிமைப்படுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில ஒரே வேத வசனத்தை வாசித்து சில நிமிடங்கள் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 37 அதிகாரம். எசேக்கியேல் 37 எசேக்கியேல் 37 அதிகாரம் 10 வசனம். எசேக்கியேல் 37 10 எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையால் நின்றார்கள். முதல் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாகி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்கப்படினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையால் நின்றார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக இந்த ஆராதனைக்காக நான் ஜெபித்துக் கொண்ட போது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தி இதற்கு சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பேச கர்த்தர் நினைவுபடுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக ஆண்டவர் நல்லவர். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே 66 ஆகமங்கள் இருக்கிறது. முதல் 5 ஆகமங்களை நியாயப்பிரமாண ஆகமங்கள் என்று அழைப்பார்கள். ஆதி ஆகமம் முதல் உபாகம் வரைக்கும். அடுத்து வருகிற 12 ஆகமங்களை சரித்திர ஆகமங்கள், ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் சொல்வார்கள். யோசுவா முதல் எஸ்தர் வரைக்கும். யோசுவா நியாயாதிபதிகள், 1 சாமுவேல் 2 சாமுவேல், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், 1 நாளாகவும் 2 நாளாகவும், எஸ்ரா நெகேமியா எஸ்தர், யோசுவா முதல் எஸ்தர் வரைக்கும் 12 புத்தகங்களும் ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ். அடுத்து வருகிற 5 பொயட்டிக்கல் புக்ஸ், செய்யுள் ஆகமங்கள், யோகு முதல் உன்னத பாட்டு வரை, யோகு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு. அடுத்து வருகிற 17 தீர்க்க தரிசன ஆகமங்கள், ப்ரோஃபெட்டிக்கல் புக்ஸ், ஏசாயா முதல் மல்கியா வரைக்கும். எங்க பேர் சொல்லலாமா எல்லாரும்? ஏசாயா நான் சொன்ன சொல்லிடுவாங்க. சரி, ஏசாயா, எரேமியா, அடுத்தது எசேக்கியேல், எரேமியாவுக்கு அடுத்து புலம்பல். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள விஷயம் இல்லை புலம்பல், நம்மை விட்டு எடுபடாத ஒன்று. ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், உபதியா, யோனா, இதெல்லாம் காணாம போன மாதிரி நினைக்கிறீங்க நிறைய பேர். எல்லாம் வேதத்தில் இருக்கிற ஆகமங்கள். உபதியா, யோனா, மீகா, நாகு, ஆபகுக், செபனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. இதை வச்சு ஒரு பாடல் வந்து பாடியிருக்கிறேன் சீரியல். ஆண்ட கிருவில சில சீரியல் வெளியிட கத்தர் உதவி செய்தார். தொடர்ந்து இருக்கிற சில ஆண்டு ஸ்தோத்திரம். அதுல
அப்படியே சீரியல முதல் நான்கு சவ எம்பி த்ரீ போட்டுருக்கோம். அதுல 66 ஆகமங்கள் பெயரை வைத்து ஆதி ஆகமம் யாத்ராகமம் தேவியர் ஆகமம் என் ஆகமம் உபாகமம் யோசுவா நியாயாதிபதிகள் ரூத் ஒன்று சாமுவேல் ரெண்டு சாமுவேல் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் ஒன்று நாடாகமம் ரெண்டு நாடாகமம் மாநிலங்கள் பெயரை தமிழ்நாட்டு ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் மாநிலங்கள் பெயரை வைத்து ஒரு பாடலை ஆண்டவர் எழுதி பாடியிருக்கிறது. இந்தியாவுக்காக மக்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக இப்போ 7வது வால்யூம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். கனெக்டிகட்ல தான் பிரதர் இருக்கிறார். 6வது வால்யூம் மியூசிக் போட டைரக்டர் இருக்கிறார் ஜான். 7வது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா 40 மாவட்டங்கள் பெயரை வச்சு ஒரு பாட்டு எழுதிச்சு. அதில் சொல்லுவோம் சேனல்ல எப்படியாவது ஜெபிக்கவே நம்முடைய நாட்டை தெரியணும், நம்முடைய மாநிலங்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக தமிழகத்துக்கு எல்லா மாவட்டங்கள் பெயரை வச்சு பாடல்களை எழுதி கொண்டு அதை கம்போஸ் செய்து அது ரெக்கார்டிங் ஆகிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் சொல்கிறேன், நம்முடைய வேதத்தை நாம் அறிய வேண்டும். வேதத்தை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுது. பைபிள் வேதத்தை அறியணும், வேதத்தை நம்ம வாசிக்கணும், வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை விசுவாசிக்கணும், வேதத்தை அபியாசிக்கணும், வேதத்தை அறிவிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு இந்தியாவில் இந்த வேதம் மட்டும் வராமல் இருந்திருந்தா நாம ஒரு ஆப்பிரிக்காவா தான் இருந்திருக்கோம். இந்தியாவில் இந்த வருஷத்த வேதாகமத்தை சுமந்த மிஷினரிகள் இந்தியாவுக்கு வந்ததுனால இன்னைக்கு இந்தியா சொல்றாங்க இந்தியா மிளிர்கிறது. எப்படி மிளிர்கிறது? வேதம் வந்ததுனால தான் மிளிர்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்லூர்ல ஒரு சிஎம்சி மருத்துவமனை, ஒரு டாக்டர் ஐடாஸ் கடை, திருநெல்வேலியில ஒரு எலி கார்மைக்கு, பாம்பேல ஒரு பண்டித ராமபாய், கல்கத்தாவில் ஒரு மதர் தெரேசா, சொல்லிக்கொண்டே போகலாம். வேதத்தை சுமந்தவர்கள் இந்தியாவுக்குள்ள வந்ததுனால இந்தியா இன்னைக்கு மிளிர்கிறது. இன்னைக்கு அனைவருக்கு தெரிவதில்லை இந்த வேதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்கள் நாடுகளில் வாழ்ந்திருந்தால் அவர்கள் எவ்வளவு சுகபோகமாய் வசதியாய் வாழ்ந்திருக்கலாம். 23 வயது நிறைந்த ஒரு வாலிப பையன் ஒரு மிஷினரி மாநாட்டில் தன்னை ஒப்பு கொடுத்து தான் கிங் சார்லஸ் 4 அவருடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட தான் காரைக்காலுக்கும் பூம்புகாருக்கும் நடுவில் இருக்கிற தரங்கம்பாடி இடத்துக்கு வந்து சேர்ந்தான். அரசனின் கடிதத்தோடு இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய வந்த 23 வயது நிறைந்த வாலிபன் சீகன் பால் வந்த இடத்துல பல சோதனைகள் பிரச்சனைகள். இங்க இருந்த ஆங்கிலேயர்கள் அவனை விடவில்லை. அரசனுடைய கடிதத்தை பார்த்து நிற்கிற ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் பொன்னையும் பொருளையும் சூறையாட வந்த வெள்ளைக்காரர்கள். எல்லா வெள்ளைக்காரரும் மிஷினரிகள் அல்ல, எல்லா வெள்ளைக்காரர்களும் சூறையாடவும் அல்ல. சோ இந்தியாவின் பொன்னையும் பொருளையும் சூறையாட வந்த மாணவிகள் அந்த மிஷினரி அந்த ஆங்கிலேயர்கள் இந்த மிஷினரிகளை விடவில்லை. ஆனாலும் வந்தவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலையில 9 மணிக்கு ஒரு பெரிய ஒரு அந்த ஆங்கிலேய மாணவி வந்து பார்த்தான். பிஹியர் சொல்லிட்டு போயிட்டாங்க. 9 மணிக்கு சீகன் பார்த்து 23 வயசுல அந்த வாலிப பையன் அந்த கடற்கரை மணல்ல சுடு மணல்ல 9 மணிக்கு நின்றவர் மாலை 5 வரை அங்கே தான் நின்றான். அந்த வெயில நின்றவர் என்ன செய்யற பாஷை தெரியல. பல சோதனைகள் சரித்திரை படித்திருப்பீங்க. இந்த நாட்டுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார், திரும்பி போகக்கூடாது என்று வீட்டுல உட்கார்ந்து திண்ணைகள் உட்கார்ந்து கடற்கரை மணல்ல உட்கார்ந்து தமிழை படித்து 11 வருஷத்துல தமிழ்ல ஒரு பைபிள் உருவாக கர்த்தரது வாலிபனை பயன்படுத்தினார். நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகள். இந்தியாவின் எல்லா மொழிகளிலும் முதல் பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழ் மொழி. தமிழ் மொழி தான் முதல் அச்சடிக்கப்பட்ட புத்தகம், the first printed book in India, in Indian languages, தமிழ். கர்த்தர் எவ்வளவு பாக்கியசாலிகள். இதை நாம் அறியாமல் இருப்பது எவ்வளவு நமக்கு ஆசீர்வாதம் குறையும். வேதம் தான் இந்த கிட்ட நான் நடுவில் வர காரணம். படிப்பாடியா ஒன்றுமே இல்லை. என்றைக்கும் மண்ணோட போக வேண்டிய ஒரு ஆடு. அப்படி சாட்சியை நான் பின்னால் சொல்கிறேன். என்றைக்கும் மண்ணோட போக வேண்டிய ஒரு ஆடு. ஆண்டவருக்கு சுதந்திரம் உண்டாவதாக. சுமந்ததுனால வேதத்தை நான் சுமந்தேன் என்ற செய்திக்கு நான் ஷிஃப்ட் ஆக வருவேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மனதுல இந்த செய்தி நான் ஜெபித்து ஆயுதமாய் கொண்டு வந்தேனா நீங்க வந்த பின்பு எனக்கு தெரியாது. இந்த ஒரு காமன் சர்வீஸ் நினைத்தேன். ஆண்டவர் உங்கள் நடுவில் ஹவு டு பி கிரேட்ஃபுல் டு தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பது எப்படி? நன்றி என்ன செய்யும்? வாட் டஸ் கிராட்டிட்யூட் டு? நன்றி உள்ளவன் என்ன செய்வான்? நன்றி உள்ள மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாட்டு பாடினோம், நன்றி சொல்லி இயேசுவை பாடுவேன் என்று பாடினோம். அநேக பாடல்கள் அம்மா அருமையா பாடுவேன்.
பாடினாங்க. கத்திரி சர்வ வல்லவர் என் சொந்த பாடல் எவ்வளவு அழகான பாடல் ஃபாதர் பெர்னஸ் அவருடைய பாடல். எல்லாரும் பிள்ளைகள் பெரியவர்கள் பாடினோம். ஆனா பாடல் மட்டுமல்ல, there is something more that we have to do to show our gratitude. இன்னும் இதையோடு அதிகமாக ஒன்றை செய்ய வேண்டும், நம்முடைய நன்றியை ஆண்டவருக்கு காண்பிக்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயர் 3:15 வசனத்தில் அவர் அழகாக சொல்கிறார், நன்றி உள்ளவர்களா, நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள். Be thankful, be grateful. When Paul was writing to the church at Colossae, he was telling them, he was advising many things, but finally he wrote only one small word, be thankful. நன்றி உள்ளவர்களா இருங்கள். In other words, be grateful. நன்றி உள்ளவர்களா இருங்க விசுவாசிகளே, நன்றி உள்ளவர்களா இருங்க. ஏன் நன்றி உள்ளவர்களா இருக்கணும்? கடைசி காலத்துல 2 Timothy 3:16 அநேக கடைசி காலத்தினுடைய signs of the end days, கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் ஒன்று, அநேகர் நன்றி இல்லாதவர்களா இருப்பார்கள். People will be ungrateful. நன்றியற்றவா இருப்பார்கள் என்று சொன்னதால விசுவாசிகள் நீங்க நன்றி உள்ளவர்களா இருங்க. Be thankful. Be grateful. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. What does gratitude do? நன்றி என்ன செய்யும்? நன்றி உள்ளவன் என்ன செய்வான்? நன்றி உள்ள மனிதன் வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் என்ன செய்தார்கள், நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக gratitude praises. நன்றி துதிக்கும். Gratitude praises. நன்றி துதிக்கும். What does gratitude do? கொலோசேயர் 3:15 பவுல் நன்றி உள்ளவர்களா இருங்கள் என்கிறார். நாம் எப்படி நன்றி உள்ளவா இருப்பது? ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சொல்லிவிட்டால் முடிந்ததா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, இல்ல அது மட்டும் போதாது. Something more that we have to do. நாம் நமது நன்றியை காண்பிப்பது எப்படி? Number 1, நன்றி என்ன செய்யும்? நன்றி துதிக்கும். மூணே காரியங்கள், நன்றி துதிக்கும். Gratitude praises. நாம் துதிக்க வேண்டும். லூக்காஸ் விசேஷம் 17 ஒரு வேத பகுதியும் தெரிந்த வசனம். லூக்ஸ் காஸ்பர் சாப்டர் 17. 10 குஷ்டரோகிகள், 10 குஷ்டரோகிகள் ஒரு ஊருக்குள்ள வருகிறார்கள். இயேசு அந்த 10 குஷ்டரோகிகள் ஊரை விட்டு வெளியே வருகிறார்கள். இயேசு அந்த ஊருக்குள் வருகிறார். அவருடைய ஆண்டவர் தேடி வருகிறதை, ஏழைகள் பணக்காரர்களை தேடி போவார்கள், வியாதியஸ்தர்கள் டாக்டரை தேடி போவார்கள். ஆனா இங்க ஒரு டாக்டரே வியாதியஸ்தரை தேடி வர, அப்படி இங்க பாத்துக்கீங்களா? எங்கேயாவது டாக்டர் வீடு வந்தா உடம்பு நல்லா இல்லையா, நாங்க இன்ஜெக்ஷன் போட வந்தோம், ஏன் டேப்லெட் போட வந்தோம், எங்கேயாவது டாக்டர் வந்தாருன்னா அவரை டாக்டர் யாரும் நினைப்பாங்க? மெண்டலா இருப்பாரோ, ஃபைனல் இயர்ல டிஸ்கஸ் பண்ணி போறோம், எதுவும் அப்பனாருங்களோ. உண்மையான டாக்டர் வந்தாலே நோபடி, ஒரு டாக்டர் செய்ய மாட்டார். இங்க ஒரு டாக்டர் கையை நீட்டின அற்புதம், அவர் பேசின அற்புதம், அவர் வாயத்தை வந்த அற்புதம், அவர் பார்த்த அற்புதம், அவர் உமிழ்ந்தா அதுல ஒரு அற்புதம். அப்படிப்பட்ட ஒரு டாக்டர் தேடி வருகிறார். எத்தனையோ கிராமங்கள் இருந்தது. லூக்காஸ் சுவிசேஷம் 17:11-16 வரை நீங்க வாசித்தால் வேதம் சொல்கிறது, பின்பு அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். Jesus entered into a village. எனக்கு அதை படிச்சவங்க ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்தியா கிராமங்கள் நிறைந்த ஒரு நாடு. More than 600,000 villages. இன்னும் 400,000 கிராமங்களுக்கு மேல சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. கிபி 52 தோமா இந்தியாவுக்கு வந்தார். பாக்கியவான்கள் நாம். இயேசுவை முகமுகமாய் கண்ட தோமா, 12 சீஷர்கள் ஒருவர், 12 அப்போஸ்தலர் ஒருவர், he came to India in AD 52 and died as a martyr in AD 72 in Chennai. எந்த சைதாப்பேட்டையில, எந்த சின்னமடையில அவரை நாயை போல அடிச்சு இழுத்து காயப்படுத்தி குற்றுயிராக்கி கடைசி அவரை கொன்றார்களோ அந்த சைதாப்பட்ட அந்த சின்ன மகன். இதுதான் இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய சபை. 45,000 பீப்புள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை போடுறாங்க. 13-15 சர்வீசஸ் நடக்கு, டிராபிக் ஜாம் ஆகுது. ஆக்கணும் என்ன சொல்லு, டிராபிக் ஜாம் ஆகுவோம். கூட்டத்தினால பைக் சுமக்கிறவங்களால தமிழ்நாட்டில் டிராபிக் ஜாம் வரும். வந்தா வரட்டும், நீங்க பார்க்கறதே பார்த்தா சொல்ல வரேன்.
எல்லா காடும் ஆகலாம் எல்லாருக்கெல்லாம், நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். சந்தோஷமே இல்லை பார்த்தீங்களா, அமெரிக்கா இருக்கிற அமெரிக்கா தான் குடியிருப்பு. பாக்கியமா, நான் எவ்வளவு பெரிய பாக்கியவதி அமெரிக்கா நினைக்கிறேன். இல்ல கத்திர கிறிஸ்தவர் பரலோகம் தான் சொந்த நாள் ஆண்டு கிறிஸ்தவர் பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தான் மூச்சு. அழகா பாடுறது பரிசுத்தான் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பிட்ஸ்பர்கிலே ஒரே ஒரு அமைக்க வந்திருக்கிறார்கள் மீதியெல்லாம் நிரந்தரம் சிட்டிசன். கொஞ்ச காலம் இது இந்த நியூயார்க்கிலே அதுவும் இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் பாடும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கொஞ்ச நாள் தான் வாழ்க்கோம், அது இயேசுக்காக வாழும். ஒரே ஒரு வாழ்க்கை இந்த சர்ச்சில் எழுதி போட்டிருக்கிறேன், இருப்பது ஒரு உயிர், அது போவது ஒரு முறை, அது கிறிஸ்துவுக்காய் போகும். உள்ள வந்தாலே நம்ம பேசாட்டம் நம்ம எழுதி வச்சிருக்க வசனமா பேசணும். இருப்பது ஒரு உயிர், அது போவது ஒரு முறை, கிறிஸ்துவுக்காய் போகட்டும். வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை, லிவ் ஃபார் ஜீசஸ். இயேசுக்காய் வாழ்றோம். இயேசு கிறிஸ்து இந்த கிராமத்துக்கு வருகிறார். அதுல எத்தனையோ கிராமங்கள் இருக்கும்போது இந்த கிராமத்துக்கு ஏன் இயேசு வரணும்? இந்த கிராமத்துல தான் பத்து குஷ்டரோகிகள், கைகள் கால்கள் அழுகி போனவர்களாக, தொழு நோயாளிகள், ஃபியூச்சரே இல்லை அவங்களுக்கு, லெப்ரசி ஒரு ஆளுக்கு வந்தா தே கேன் நாட் ஸ்டே வித் தி ஃபேமிலி. வெளியும் அடக்கம் பண்றது அப்படின்னா
ஐயா நல்லா இருக்கும், மூணு நாள் கொடுத்து வந்து பாருங்க. ஒரு டவுட் தான், இருப்பானும் இருக்க மாட்டான், மருந்து எப்படி வேலை செய்யும்? நம்மளே ஒரு கேள்வி கேட்டு உட்காரு, எழுது, நாக்க நீட்டு, வாயக்கற, மூச்சை விடு, மூச்சை எடு அப்படின்னா அவத்த மூச்சை விடுடாட்டா. அதுதான் மூச்சை விட்டுறதுக்காக அவங்க வந்திருக்கேன், நீங்க என்ன மூச்சை விட சொல்றீங்க அப்படி மருந்து டாக்டர்ஸ்க்காக நம்பி நம்ம சொல்லலாம். மெடிசன் எல்லாம் ஆண்டுடைய படைப்பு, எப்படி எவ்ரிதிங் இஸ் லிமிட்டட். ஏசு நேரடியா வேற சொல்ல முடியாது நினைக்கிறேன். ஆமா, உடனே அவர் மெத்தட் வச்சிருக்கலாம், குளத்தை மட்டும் விட்டா சொல்லுவாங்க. அவர் மெத்தட் ஆண்டு வேலை செய்யலாம், அவர் வேற வழியில வேலை செய்யலாம், அவருடைய கணக்கே வேற, நம்ம போட்ட கணக்கு அவர் வேலை செய்ய மாட்டாரு. ஆமே சொல்லுவோம், நம்ம ஒரு பிளான போட்டு இதை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. அப்படியா, நான் ஆசீர்வதிக்கிறத நீ செய்ய பாரு, நம்ம எல்லாம் போட்டு வச்சுட்டு கத்தாவே இதை ஆசீர்வதிக்கும். அப்படி அவருடைய வழிக்கு நம்ம வரணும். சோ வருகிறார் ஆண்டவர், சுகமாக்கிட்டு கடைசியில அவன் பார்த்து ஒரு ஆள் கேட்கல, எப்படிப்பா நீ தானே அந்த 38 வருஷமா குழந்தைங்களை படுத்து கிடந்தீங்க அப்படின்னு கேட்ட. ஆமா, எப்படிப்பா இவ்வளவு சீக்கிரம் சுகமாயிட்டா, ஏதாவது பிசிக்கல் தெரப்பிக்கெல்லாம் போனியா, எங்கேயா போனியா? இல்ல சார், ஒருத்தர் வந்தாரு, உன் படுக்கை எடுத்து நடந்தாரு. யாருப்பா அவரு? தெரியாது சார. தன்னை சுகமாக்கிறவர் இயேசு என்று அறியாதவனுக்கு இயேசு நன்மை செய்கிறார். கை தடுப்பாங்க, சபைகளின் ஜாதியே இருக்கக்கூடாது, நம்ம ஒரே ஜாதி.
இயேசுவின் ரத்தத்தால் வழங்கப்பட்ட பரிசுத்த ஜாதி. ஆமென் சொல்லுவோம். ஜாதியினால மூடப்பட்ட சபைகள் ஏராளம், ஜாதினால கோர்ட் கேஸ் இருக்கிற சபைகள் ஏராளம், ஜாதினால பிரிஞ்சது பேப்பர்கள் பல விதமா இருந்தாங்க. காரணம், மக்கள் மாம்சத்தின்றி நடக்கிறார்கள். ஒரே ஜாதி. என்னால பள்ளிக்கூடத்துல சேர்க்க போனேன், சேர்க்க போனா அந்த கேத்தலிக் ஸ்கூல் கஷ்டம். வாட் இஸ் கேஸ்ட் பெட்டி காஸ்ட் உடனே சொல்லு என்ன கேஸ்ட் பெட்டி காஸ்ட் எழுதுங்க சிஸ்டர். யூ ஆர் ஜோக்கிங். ஐ அம் நாட் ஜோக்கிங். ஐ அம் பெட்டி காஸ்ட். அதுவே இந்த மாதிரி போலி காஸ்ட் பர்சன் தெரியாது. You tell me, Pastor, what you want. You write whatever. Now that, parasutta jati. Kathrak is told. Now, what is it? Kathrak is told. Kathrak is told. Kathrak is told. Kathrak is told. Inga one India one one there. Chalata one one. India one one go one. Enga one one teriyadi. Enga one vasana. Enga one vasana. Kathrak is told. Kathrak is told. Devan is told. The patthu kari aandu sarama. In aandu patsha vada kallada. Inga yara adhan parama. Inga paare yagale. Ungal kura adhu no seyni. Yes, vada kuni. Just obey. இப்ப நடந்த விஷயம் அதை பேச விரும்பல. அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமான ஒரு விருதுக்கு வருது, ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. இயேசுவை பார்த்தவங்க ஒரு வாழ்க்கையில மருவமாகுது. ஒருவன் ஆரோக்கியமானா எங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கு பிரியமான. 10 குஷ்டரோகிகளை போல அவங்க ரோட்ல நிக்கிறாங்க. இனி வீட்டுக்கு போக முடியாது, அப்பாவை பார்க்க முடியாது, ஊருக்குள்ள போக முடியாது. லா சொல்லுது, கோ அவுட், கெட் அவுட், ஊரு வெளியே போயிடு. சோ எல்லாரும் ஊரு வெளியே போகும்போது ஹோப்லெஸ், தே ஆர் ஹோப்லெஸ் ஆன் தி ரோட். தெருவுல நம்பிக்கையெல்லாம் போயிட்டு இருக்காங்க. நம்பிக்கையின் நாயகன் அங்கே வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க இயேசுவை தேடி போகல, இயேசுவை தேடி வந்தான். எங்க வாழ்க்கையில அப்படித்தான். திடீரென்று கிறிஸ்துமஸ் அடுத்த நாள் ஒரு சுனாமி வந்தது போல சூனியம் எங்க அப்பாவுக்கு. என் தகப்பனாரை பைத்தியம் பிடிக்க வைத்தது. என் தகப்பனார் ஒரிசாவில் ரயில்வே டிரைவரா இல்ல. எனக்கு 2 வயது, சகல வசதியுடன் வாழ்க்கை இருந்தது. கூட வேலை செய்த ஒரு மனிதன் எங்க அப்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு ஏதோ சின்ன பிரச்சனைனால சாப்பிட வைத்து குடிக்க வைத்து என் தகப்பனார் திரும்ப நடந்து போகும்போது அந்த இடது கால் பட்ட இடத்துல மண்ணை எடுத்து ஒரு மந்திரவாதியிடம் கொடுத்து இந்த காலடி மணி யாருக்கு சொந்தமோ அந்த மனிதன் பைத்தியம் பிடித்து தெருவில் ஓடட்டும் என அப்பாவுக்கு சூனியம் பண்ண விச் கிராஃப்ட். அந்த சூனியம் எங்க அப்பாவை தாக்கினது. ஒரு சனிக்கிழமை கிறிஸ்துமஸ் முடிந்து அடுத்த நாள் சண்டே ஆராதனை. கிறிஸ்துமஸ் அடுத்த நாள் சண்டே மார்னிங் நோபடி எக்ஸ்பெக்ட் சுனாமி. அப்படி எதிர்பாராத சந்தோஷமா எல்லாருக்கும் நிறைய ஆலயங்கள் ஆராதனை. அப்படி எங்க சபையிலே ஆராதனை நடந்து கொண்டிருந்தது சுனாமி வந்த போது. அப்படி ஒருவர் எதிர்பாராத திடீர் சுனாமி வந்து ஆயிரக்கணக்கான உயிர்களை பரிமாறி பொருட்களை எல்லாம் கொண்டு போனது போல இந்த சூனியம் எங்க வாழ்க்கையில வந்தது. எங்க வாழ்க்கையில சூனியம் வந்த போது எங்க அப்பாவுக்கு பைத்தியம் பிடித்தது. Make it short, my dad became mad. He was on my own. Literally பைத்தியக்காரன் அந்த உள்ள ட்ரெஸ் எல்லாம் எப்படி சொல்லுவோம் அப்படி எங்க அப்பா அரவோட ட்ரெஸ்ஸோட கையில ஓட ஆரம்பிச்சது. எங்க அம்மாவுக்கு என்ன செய்யும் தெரியல. எனக்கு 2 வயசு, நான் 2 வயது குழந்தை. எங்க அப்பாவுக்கு இப்படி பைத்தியம் வாழ்க்கையில் ஒன்றும் புரியல. நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் உடனே ஹாஸ்பிட்டல், உடனே மருத்துவமனை, உடனே தகப் தாயார் மருத்துவமனை கொண்டு போகிறார்கள். பல மருத்துவமனைகளுக்கு போக 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 இருந்த செல்வம் எல்லாம் எங்களை விட்டு சென்றது. பணம் எல்லாம் போனது. பணம் போன போது சொந்த பந்தம் போனது. கடைசியாக என் தகப்பன கடிக்கிற நாயை போலான், கடிக்கிற லிட்ரலி கடிக்கிற நாயை போலான். எங்க அம்மாவுடைய 2 கைகள்லயும் ஒரு தடுப்பு விழுந்தது. நான் வளர்ந்த போது கேட்டேன், என்ன அந்த கையில 2 பக்கம் தடுப்பெல்லாம் இருக்குது, என்னது காயங்கள்? அப்பா பைத்தியமா இருந்தது கடித்ததுன்னு சொன்னாங்க. அப்படி எங்க அப்பா பைத்தியக்காரனாகி கடிக்கிற நாயை போலாகி என்ன செய்யும் தாய் புரியாமல் 10 குஷ்டரோகிகள் தலை தொங்கி அந்த ஊரை விட்டு வெளியே இனி ஒரு எதிர்காலம் இல்லையே என்று போனது போல என்னை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டு மறுபக்கம் தகப்பனார வைத்துக் கொண்டு தெருவில் நிற்கிறார்கள். வாழ வழியில்லை. இயேசுவை தெரியாது. ஒரு இந்து பிராமண குடும்பத்திலிருந்து பிறந்தவர்கள். என் தாத்தா ஒரு கோயில் பூசாரி, குடுமி வைத்து பூணல் போட்டு ஐயங்கார். பாலாபிஷேகம், புஷ்பாபிஷேகம், நெய் அபிஷேகம் தெரியும், வேதங்கள் தெரியும், மந்திரங்கள் தெரியும். விடியற்காலம் 3 மணிக்கு எழுந்து குளிர் பாலாக குளித்து ஈர துணியோடு சாமிக்கு போனால் நின்று பாலை ஊற்றி பாலாபிஷேகம், பூக்களை போட்டு புஷ்பாபிஷேகம், நெய் ஊற்றி நெய் அபிஷேகம், இவைகள் எல்லாம் பக்தியாய் செய்து கொண்ட ஒரு அர்ச்சகர் என் தாத்தா. அந்த அர்ச்சகரின் மகளாய் பிறந்த எங்க அம்மா வீட்டுக்கு முதல் மகள். எல்லாவற்றையும் தாயார் என் வீட்டில் என் தாத்தா கிட்ட செய்ய வேண்டும். இப்படி பக்தியாய் வளர்ந்தவர்கள். மந்திரங்கள் தெரியும், பூசை தெரியும், கோயில் தெரியும், குளம் தெரியும், வேதங்கள் தெரியும். இயேசு தெரியாது. இயேசு வேண்டாம் நினைத்தோம். தெரியாது. இயேசு வேண்டாம். நமக்கு இல்லாத சாமியா? 33 கோடி தெய்வங்கள், ஏராளமான தெய்வங்கள். எதற்கு நமக்கு ஒரு வெளிநாட்டு சாமி? எந்த ஒரு பெருமையில் வாழ்ந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் இல்லாம ஆந்திரா பிராமி. இயேசு எங்களுக்கு தெரியாது. ஆனா சூழ்நிலை எல்லா டாக்டர்களும் கைவிட்ட போது செல்வம் எல்லாம் மேலாம் சொத்து நகை பொருள் பாத்திரம் எல்லாமே இழுத்து போனது. என் தாயார் அடுத்து என்ன செய்ய? கடவுளும் கைவிட்டு விட்டாரே, என் தெய்வங்களுக்கு ஒரு குறை வைக்கவில்லையே, ஏன் கடவுளுக்கு கை கொடுக்கவில்லை? கடவுளுக்கு வலு இருக்கிறாரா? இதெல்லாம்
பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரெண்டு வயது குழந்தை என்னை தூக்கி கொண்டு சேலை முட்டானியை குடித்து தெரு தெருவாய் சென்று வீடு வீடாக பிச்சை எடுத்தார். நம்ம ஊர்ல நம்ம எதை சாப்பிட மாட்டோம், அதை நாய்க்கு போடும், நாய்க்கு போடுறது பிச்சைக்காரன். அப்படிப்பட்ட சாப்பாட்டையும் தாயா பிச்சை எடுத்து ஒரு வருடம் பிச்சை எடுத்து என்னையும் எங்கள் அப்பாவையும் காப்பாற்றினாங்க. இனி வாழ்க்கை முடிந்தது. அந்த பத்து குஷ்டரோகிகள் இனி வாழ்க்கை முடிந்தது. இனி எங்களுக்கு எதிர்காலம் இல்லை. சாகிற வரைக்கும் இந்த குஷ்டரோகத்தோட சாக வேண்டியதான் என்று அவர்கள் நினைத்தது போல என் பிள்ளையும் செத்துவிடும், என் புருஷன் இறந்து விடுவார், என் வாழ்க்கை முடிந்தது என்று என் தாயார் மரணத்தின் விழிப்புல நிற்கும் போது அந்த பத்து குஷ்டரோகிகளை ஒருவர் தேடி வந்தது போல ஒருவர் சொன்னாங்க, அம்மா கிட்ட ஒரு இயேசுநாதர் கோயிலுக்கு போமா. அந்த இயேசு நல்லவர், கைகளை வந்து திரும்பி
இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். சால்வேஷன் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். பாவ மதிப்புங்கிறது கற்பனை இல்லை. ஒருத்தரை பார்த்து கேட்டேன், பிரதர் உங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நிச்சயம் இருக்கா? கல்யாணம் ஆச்சு நிச்சயம் இருக்கு, கார் இருக்கு நிச்சயம் இருக்கு, வீடு இருக்கு நிச்சயம் இருக்கு, பேங்க்ல பணம் இருக்கு நிச்சயம் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு நிச்சயம் இருக்கு, உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது நிச்சயம் இருக்கா? அவர் கேட்டாரு, எல்லார் பாவத்தையும் மன்னிக்கிற ஏசு ஞாபகம் மன்னிக்க மாட்டாரா கேட்டாரு. அதனால இப்படி கேட்டா மன்னிக்கவே மாட்டேன் கேட்டா ஆமா இல்ல என்ன சொல்ற கல்யாணம் ஆச்சு கேட்டா பாகங்களா இருக்கும். அப்ப இது ஏதோ ஒரு கோளாறு மெட்ராஸ் பத்துக்கு உடனே அனுப்பணும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் பொண்ணு வரல. ஸோ அந்த டேட்லாம் கேட்கணும், நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க, எப்போ பிறந்த நாள் கேட்கும்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேதி சொன்னால் அதை எங்கள் பாஸ்டர்ட்ட தான் கேட்கணும். ஓ நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உங்க பாஸ்டர்ட்ட கேட்கணும், அவர் ரட்சிக்கப்பட்டது யாரும் கேட்கணும் தெரில. நம்பிக்கை தான் இந்த லட்சத்தை கொண்டு வாங்கும்போது ரட்சிக்கப்பட்டவங்கிட்ட தெரில, கோட்டு போட்டு நல்லா தான் நிற்கிறாரு, கோட்டு போட்டு வாழ தான் நிற்கிறாரு, எப்படி தான் வாழும்போது ரட்சிப்புனா தெரில. எல்லாம் தெரியும், ரட்சிப்புனா தெரியாது. எங்க அப்பா கிறிஸ்டின் எங்க அம்மா கிறிஸ்டின் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியராக பிறக்கிறார்கள், இஸ்லாமியராக ஒருவர் ஆக்கப்படுவதில்லை. இந்துக்கள் இந்துக்களாய் பிறக்கிறார்கள், ஒருவர் இந்துக்கள் ஆக்கப்படும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாய் பிறப்பதில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அன்று நாம் கிறிஸ்தவர்களாய் மாறுகிறோம். That is Bible. When you receive Jesus, John 1:14-1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அவரை ஏற்றுக்கொண்டது ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சிடி இருக்கு, வாங்கி போறீங்க, வீட்டில் வச்சிருக்கீங்க, போட்டு பாக்குறீங்க, விசிடி டிவியில நல்லா தான் பாக்கிறீங்க, ஒரு பாஸ்டரா உபயோகிச்சாரா இருக்கிறீங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேற. திடீர்னு நாளைக்கு காலையில் உங்க வீட்டு கடவுள் தட்டுறது திறந்து பார்த்தா என்னடா பதிலடி கேட்டி பார்த்தா நான் நினைக்கிறேன், ஐயோ பாஸ்டர் என்ன நேரடியா உங்க வீட்டில் பார்க்குற அனுபவம் வேற, டிவியில அதை பார்க்குற அனுபவம் வேற, இயேசு கிறிஸ்து ஒரு போட்டோவில் பார்க்கறது வேற, ஒரு சிலையா பார்க்கறது வேற, நேரடியாக அவரோட தொழுதலை வருவது வேற. அதுதான் மெய்யான வாழ்க்கை. சர்ச்சு தான் போறேனே, காணிக்கு தான் போடுறேனே, கத்திரிக்கு ஸ்தோத்திரம்,
அங்கே ஒரு பையன் அப்பா கேட்டாரே சர்ச்சுக்கு போனியே ரெகுலராக போயிடும் பாஸ்டர் என்னடா பேசினார் அவன் சொன்னான் அப்பா நான் லேட்டாக போயிட்டேன் அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னு தெரியாது சரி எப்படிடா முடிச்சாரு நான் சீக்கிரம் வந்துட்டேன் எப்படி முடிச்சாரு தெரியாது சரி அங்கே இருந்தியே என்னடா அது தூங்கிட்டேன் நான் வந்து என்ன பண்ணியும் வந்தது லேட் போனது முந்தி இருந்தது தூங்கி
நன்றி விளம்பர் வேலை சொல்லுங்க. அந்த பெரிய ஸ்ட்ரென்தா ஜிம்மா ஒரு சொன்னா பாஸ்டர் வந்து பாஸ்டர் கவனம் நான் பிளாக் பெல்ட் பிளாக் பெல்ட் அவருக்கு வர தெரியாது அவரும் சட்டையை தூக்கி நான் பிளாக் பெல்ட் அவரும் பிளாக் பெல்ட் தான் பண்ணியிருந்தாரு அவன் விவரம் இல்லாம அவன் கராத்தே பத்தி பேசுறான் இவருக்கு தெரியும் இவரு விவரம் இல்லாம பேசுறது அவருக்கு தெரியாது கடைசியில் நம்மளால தெரியாம ஓடிப்பான் அதோட எல்லாம் கொடுப்பேன் வாழ்க்கை
இயேசுவுக்கா வாழணும், இந்த தேசத்தை மாற்றணும். அந்நிய தேசத்துல தானியேல் ஒரு ஜலவீரன், he transformed the whole country. And Joseph, he transformed the country. King யோசபாரு, சாத்ரா மேஷாக் ஆபேதுகு, அநேக அந்த ஃபாரின் கண்ட்ரில தே ட்ரான்ஸ்ஃபார்ம்ட். நான் சொன்ன டேனியல் தான் இல்ல, ஆனால் the God of Daniel is today here. தானியல் தானியலின் தேவன் என்று இருக்கிறார். தானியலை கொண்டு எதை செய்தாரோ அதை நம்மை கொண்டு ஆண்டவர் செய்தார். அந்த நோக்கம் நிறைவேற உங்க வீட்டுல இன்டர்நெட் இருக்கா? உங்க வீட்டுல வந்து எல்லாமே இன்றைக்கு வசதி இல்லைன்னு சொல்றது என்ன இருக்கு? ஃப்ரிட்ஜை தவறா எதை குசிப்போம், எதை குடிப்போம். அங்க நம்ம ஃப்ரிட்ஜே திறந்து பார்த்தா ஒண்ணு இல்லை, எதை குசிப்போம். அந்த வசதி எல்லாம் இங்க எதை குசிப்போம். நான் வந்து கிட்ட உள்ள வைக்க இடம் இல்லை, இன்னொரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம். ஃப்ரீசர் திறந்துருக்கு, இங்க எல்லாம் காலியா, எதை கொடுப்போம். வீடெல்லாம் ட்ரெஸ் இங்க ஒன்னே ஒண்ணு வச்சுக்கிட்டு மழைக்கு ஒதுங்க வழி இல்லாத ஆட்கள் நம்ம ஊர்ல. கத்தர் எவ்வளவு நம்ம நல்லா வச்சிருக்கிறார். பி கிரேட்ஃபுல் டு தி லார்ட். நன்றி ஆயிரும் சும்மா நன்றி தேங்க்யூ சொன்னா போதாது. Gratitude praises, I tell you. Never murmur. Murmuring is the spirit of the devil. செலாட்டு வாய திறக்கிறது ரெண்டு விஷயம் இருக்கா, ஒன்னு சாப்பிடுறதுக்கு அப்பா அம்மை பார்க்கிறேன் போதும்னு கேட்பாரு கூட வச்சுட்டு. காலையில நைட் வரைக்கும் செய்யறது உனதான், ஒழுங்கா செய்துட்டு இருக்கேன் வரையா செய்யறியா நீ ஃபுல்லா எப்போ வாய திறந்ததெல்லாம் சாப்பிடுறது. அவர் ரெண்டாவது போறான், எங்கேயும் போறதான், எங்க போனாலும் போறதான். நீ சர்ச்சு கொண்டு எப்படின்னு ரொம்ப அதிகம் தான் அந்த எப்படி பேசுறாரு, நீ ஓவரா தான் பேசுறாரு. ஏதோ கூப்பிடலாம், ஜென்மது கூப்பிடாதீங்க. பாட்டு எப்படி ரொம்ப ஓவருங்க, என்னை மட்டும் வாசி போட்டு இருந்த வாசி எழுதானே, நான் மட்டும் கீபோர்ட் போட்டுருந்தேன், நான் கீபோர்டை கொடுத்துருக்கோம். எல்லாம் குறை பிரசவம் எப்படி அவ்வளோ அவ்வளோ தேவையில்லை, அவன் தெரியாதா நம்மளாம் இவர் பறந்ததுனாலே பிரசவமா இருக்குமே. எல்லாம் குறைதான், ஒன்றுமே நல்ல விஷயம் எடுத்து. நாலு பாட்டு பாடினா ரொம்ப ஓவரா பாடணும், ரெண்டு பாட்டு பாடினா இல்லை பாடுறது தெரியும். அரை மணி நேரம் பேசலாம் ப்ரிப்பேரே பண்ண போறேன், ஒரு மணி நேரம் பேசலாம் ரொம்ப ஓவரா தான் பேசுறாங்க. என்ன வச்சு கத்தர் உங்களை உருவாக்குறாரோ இல்லையோ, உங்களை வச்சு என்ன உருவாக்குறேன். 28 வருஷத்துக்கு அந்த ஏசுதாஸ் அறிவிப்பு எவ்வளவோ மாறிட்டேன், உங்களை வச்சே என்ன மாத்திட்டாரு. இங்க எல்லா குற்றம் அந்த பார்த்து அங்க பாக்கிறப்ப எங்க பாக்கிறேன், சர்ச்சில் வந்து பார்த்து பேச என்னையே பார்த்து பேச, நீங்க பார்த்து பேசுறது சந்தோஷப்படுங்க. இன்னொருத்தர் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, ரெண்டு கண்ணை வச்சு நாங்க படத்தை பாருங்க, நீங்க 200 கண்ணில் 400 தான் எங்க பாக்குறீங்க, நாங்க ரெண்டே கண்ணாடி போட்டாலும் தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டேன், நீங்க தான் புதுசாக வந்திருக்கீங்களா? இல்லை பாஜக 3 மாசமா வரேன், கடப்பாவும் என் கடப்பா 3 மாசமா வர்ற ஆள் கூட்டத்தில் தெரியும். 3 சர்வீஸ் நடத்தணும், இதோட கொஞ்சம் பெரிய ஹால் அந்த ஆசை வச்சாரு. என்ன சொல்ல வரேன், நெவர் மாறும், நெவர் கம்ப்ளு கார் எப்படி என்ன ஒரு காரா நான் பழந்து போட்டா பாருங்க எப்படி வச்சிருக்கான், இது ஒரு காரா உங்களையும் நம்பியில் கொடுத்தாங்களே அது புது இன்னும் வச்சிருக்கணும். எங்கெல்லாம் கேட்டாங்க தெரியுமா, திடீர் கேட்டாங்க, அங்க கேட்டாங்க கேட்டாங்க போனா போலியே போறது வந்து வச்சிருக்காங்க. அவர் தர முடியும் அவர் மருவம் போயிட்டே இருக்கார். நீங்க வாழ்க்கையில குறை சொல்ல சொல்லிட்டே இருக்கலாம், சாப்பாட்டை பண்ணி போற எல்லாம் கூட ஆண்டவர் நல்லவர், உருமுறுக்காதீங்க. காலையில் இருந்தவொடனே ஆண்டவரே நன்றியப்பா, என் வீட்டுக்காக நன்றி, என் பிள்ளைகளுக்காக நன்றி, என் வேலைக்காக நன்றி. எத்தனையோ பேர் வர அமெரிக்கா வளர்ந்து நினைச்சு வர முடியாது, என்னை கொண்டு வந்தீங்கப்பா, என்னை ஆசீர்வச்சிங்கப்பா, நன்றி அப்பா, நன்றி சொல்லுங்க. பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுப்பா, பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுங்க. பள்ளியோட போகும்போது ஆசீர்வச்சு அனுப்புங்க, போகுது பாரு நேரத்தை விட்டு வந்தான் இன்னைக்கு அதை போகும்போதே ஒரு விசுவாசம் இருக்கேன், போ 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 அப்ப மாதிரியே பிறந்திருக்கிறான். வெள்ளரிக்காய் வெங்காயம் போட்டு இது ஒரு சாப்பாடா கீரை நம்ம
ஏழு அண்ணன்மார் அவன் பிரதர் சிஸ்டர் இல்லாத ஆளு இல்லை ஏழு பிரதர்ஸ் இவர் எட்டாவது
வீட்டுல செல்ல பிள்ளையா இருக்கணும். இவர் தான் பாட்டுல ஆடு மேய்க்கிறார். வீட்டுல தடவைதான் சிக்கன் 65 மட்டன் பிரியாணி எல்லாம் நடக்குது. ஏன் ப்ராஃபிட் தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். எதுக்கு? அந்த வீட்டுல இருக்க பிள்ளைகளா ராஜாவா சிலை கொண்டதுக்கு. ஆனா இன்னைக்கு ஆயுதம் வந்திருக்கிறார். கிடையாது
காணிக்கை கிடையாது. ஹையஸ்ட் ஆஃபரிங் 5 ரூபா, 82 ஹையஸ்ட் ஆஃபரிங் 5 ரூபா. சைக்கிள் கூட கிடையாது, ஒரு கிளாக் கிடையாது, ஒரு வாட்ச் கிடையாது, ஒரு டேபிள் கிடையாது. நான் பிரசங்கம் பண்ணும்போது பைபிளை கையில் வச்சிருக்கேன், அப்புறம் குறிப்பிட்ட ஒன்று கிடையாது. ஸோ டைம் முடிக்க போச்சுன்னா டைம் யாருக்கும் கேட்டுதான் சொல்லணும். அப்படி ஒரு டைம் கிடைக்கும், காலையில் எடுத்து ஒரு 3 ஃபர்லாங் நடந்து போய் இந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்கூல் அங்கே போய் தான் பார்ப்பேன். டைமில் பார்க்கணும் எத்தனை மணிக்கு எழுதுன்னு பார்க்குறது, 2:45 எழுதுன்னு திரும்ப போய் பார்க்குறேன். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கொடுங்க வாழ்க்கையில். ஆண்டு ஸ்தோத்திரம், சைக்கிள் கிடையாது, ஒரு மாடல் சைக்கிள் எடுத்து விடிய காலமே கிராமங்களுக்கு போவேன். இங்கே 50, 60, 70 கிலோமீட்டர் சைக்கிள் மதிப்பேன். ஆண்டு வரை மதுராந்தகம் சுற்றி 224 கிராமங்களை வந்திருக்கிறேன். அந்த ஸ்டேட்டஸ் எடுத்து 224 கிராமத்திலையும் 224 சபையில் எழுத வேண்டும் ஒரே தரிசனத்தோடு அவருடைய வேலை அந்த முதல் செய்யக்கூடிய சைக்கிளில் தரிசனம் இருந்தது. பணம் இல்லை ஆனால் தரிசனம் இருந்தது. கடைசியில் 5 ரூபாயில் 4 ரூபாய் வாடகை சைக்கிள் கொடுப்பேன். 4 ரூபாய் இரவு வாடகை 1 ரூபாய் 20 பைசா, பகல் வாடகை 2 ரூபாய் 20 பைசா. 4 ரூபாய் வந்து 1 ரூபாய் கையில் இருக்கும். அதை வச்சு 11 o'clock நம்ம ஊரில் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போவேன். பார்த்துட்டு லிஸ்ட்டை படிக்கிறதுக்கே 10 நிமிஷம் படித்து முடிச்சு நல்ல ஸ்பெஷல் இருந்து சாதாரணம் சேர்றதுக்குள்ள ஒரு மட்டும் ஆகிடும். ஒரு சாதா தோசை கொண்டு வரணும், 75 பைசா கொண்டு வந்த உடனே கேட்காமலே சாம்பார் சட்டி வரும். வந்து வச்சா அதுதான் அந்த ஒரு தோசை, 5 தோசை 10 தோசை சாப்பிட்றாங்க. வயசில் ஒரு தோசை வரும், சாம்பார் சட்னி எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்க வேண்டியது, போட வேண்டியது. டம்ளர் தண்ணி 3-4 டம்ளர் தண்ணி குடிச்சது, ஒரு தோசையை சாப்பிட்டு 20 பைசா ஒரு பாக்கெட்டில் போட்டுட்டு அவங்க சைக்கிள் அங்கே கத்தர சொல்லுங்க. வீடு ரொம்ப கஷ்டத்தோட கஷ்டத்தோட வீடு, ஒரு ஆறாம் நடத்தி ஒத்து போட்ட வீடு. ராத்திரி கதவை சாப்பிட்டா காலையில் கதவு திறந்துருக்கும். சினிமா மாதிரி உங்கள்கிட்ட அப்படி சொல்கிறேன், ராத்திரி யாரும் ஒரு செல்லாம் கட்டிக்கிட்டு யாரும் நடக்க மாதிரி நானே பார்த்துருக்கேன். 12 மணிக்கு யார் வீட்டு ஒரு வரதான் தெரியும், அது முச்சி முடி பாயும் அப்படிம்பாங்க. நானும் முடியை விட ஸ்பீடாக பாயிருக்கேன், அதாவது முடியை பாய்ச்சி பயப்படாதுன்னு அந்த கிட்ட வாடகை எடுத்தேன். அந்த கிட்ட ஒரே விசாசம் தரேன். ஆனால் அது சார் அங்கே இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்டு வரும், அங்கே வந்தால் குழம்பு உள்ள இருக்கும், நாங்கள் வெளியே திரும்பி வீட்டுக்கு வரோம். சரி மனசதான் குழந்தை வந்துட்டு அவங்க கேட்குறேன். இப்படிலாம் நடந்து இருந்த கடைசி இன்னொரு வீட்டுக்கு போகும். அந்த வீடு தான் பயங்கரமான வீடு. ஒரு அம்மா 3 பிள்ளைகளை கொண்டு தான சேர்த்து போச்சு. வீடு இல்லை, இடம் இல்லை, அது ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ட்ரெஸ் இல்லை,
நன்றி உமக்கு நன்றி கண்ணமுடிய ஆண்டவர் பார்த்து இயேசுவே உமக்கு நன்றி
ஒரே ஒரு சரத எண்ணில் நடக்க அஸ்தோத்திரம் தேவா என்னென்று நான் பாடுவேன்.